புதிதாக தங்கம் வாங்குற ஐடியா இருக்கா உங்களுக்கு? தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி மனசுல வச்சிருக்கீங்களா? இதை கட்டாயம் நீங்கள் கவனிக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? அதாவது மத்திய அரசின் உத்தரவுப்படி வருகின்ற April 1 இன்னும் ஒரு நாள் தானே இருக்கு, நாளைக்கு 31, நாளை மறுநாள் 1 ஆறு இலக்க ஹால்மார்க் எண் கட்டாயம். எதில்? இங்கே பாருங்கள், இந்த படத்தை நல்லா பாருங்கள். ஆறு இலக்க ஹால்மார்க் எண் இங்கே இருக்கும் கட்டாயம். இது வந்து உங்களுக்கு BIS அதாவது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்களுடைய முத்திரை. இது நகையை பொறுத்த வரைக்கும் 22 தங்க நகை. 22 24 பகுதியில் 22, அதாவது தங்க நகை என்றால் 91.6% தூய்மையான தங்கம் கலந்திருக்கும், மற்ற உலோகங்கள் மீதி கலந்திருக்கும். அந்த 91.6% தான் 916 என அழைக்கிறார்கள். இதுவும் இருக்கும். இந்த ஆறு இலக்க ஹால்மார்க் மிக மிக அவசியம் April 1 அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சரி சார் அப்போ ஏற்கனவே 4 இலக்க ஹால்மார்க் கொடுத்தாங்களே அதனுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி நல்லா புரிஞ்சுக்கணும். கடைக்காரர்கள் என்பது ஒன்று, வாடிக்கையாளர்கள் என்பது ஒன்று. கடைக்காரர்களை பொறுத்தவரை April 1 HUID என அழைக்கப்படுகின்ற அந்த 6 இலக்க ஹால்மார்க்கை பதித்துத்தான் நகைகளை விற்க முடியுமே தவிர 4 இலக்க ஹால்மார்க் தங்க நகைகளை அவர்களால் விற்க முடியாது. நீங்களும் வாங்கும்போது கடைக்காரர்கள்கிட்ட அந்த 6 இலக்க ஹால்மார்க் இருக்கான்னு பார்த்து வாங்கணும் April 1 இப்போ உங்ககிட்ட, நீங்கள் வாடிக்கையாளர், உங்ககிட்ட ஏற்கனவே பழைய நகைகள் இருக்கும், அதில் 6 இலக்கம் இருக்காது, 4 இலக்கம் தான் இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்றாவது ஒரு நாள் நீங்கள் கொண்டு போய் அதை விற்றீர்களாயின் நீங்கள் வாடிக்கையாளர் என்ற காரணத்தினால் உங்களுக்கு அந்த அனுமதி உண்டு. கடைக்காரர்கள் தான் உங்களுக்கு விற்க முடியாது வாடிக்கையாளர்களுக்கு அந்த 4 இலக்க ஹால்மார்க்கை. ஆனால் வாடிக்கையாளராகிய நீங்கள் என்று வேண்டுமானாலும் கொண்டு போய் அதை கடைக்காரர்களுக்கு விற்றுவிடலாம், அவர்கள் வாங்கலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. April 1 புதிதாக கடைக்காரர்கள் விற்கும் ஆபரண தங்கத்தில் அந்த 6 இலக்கம் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் சொல்கிறாங்க இதை அப்படின்னா, அந்த 6 இலக்கத்தை பொறுத்தவரை நகையின் தூய்மையை குறிக்கும், அது மட்டும் இல்லாமல் தங்க நகையின் எடை ஹால்மார்க்கின் ஒரு பகுதி என்று சொல்லப்படுகிறது. இதில் April 1 அதாவது இன்னும் ஒரு நாள் பொறுத்து நீங்கள் நகை வாங்க போனீங்கன்னா கட்டாயம் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். சிலர் என்ன பண்ணாங்க, தங்க நகை வியாபாரிகள்லாம் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தேவைப்படுதுன்னு கேட்டாங்க. ஆனால் அரசாங்கம் தரப்பில் என்ன சொல்லிட்டாங்க, இல்லை ஏற்கனவே 2 முன்னாடியே நாங்கள் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டோம், 4 வச்சுக்கலாம், 6 இலக்கமும் நீங்கள் பதிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ 2 ஆயிடுச்சு, மேற்கொண்டு உங்களுக்கு அந்த அவகாசத்தை தர முடியாது என்று சொல்லியாகிவிட்டது. எனவே April 1 நீங்கள் தங்க நகை வாங்கினீங்கன்னா அந்த 6 இலக்க ஹால்மார்க் இருக்கா என்று பார்த்து வாங்குங்கள். இன்றைய தங்க நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சவரன் 1 22 தங்கம் எவ்வளோ விற்குது, 44,520 ரூபாய். அதாவது நேற்றை காட்டிலும் 160 ரூபாய் உயர்ந்து தங்கம் சவரனுக்கு காணப்படுகிறது.